ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் எம்எஸ் ஜீஃபா பரஷு எலிட். உங்கள் சப்போர்ட் மூலமாக நம்ம சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை 300 நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்ட கேள்விக்கான வீடியோ இன்றைக்கு. இன்றைய வீடியோ நம்ம கமெண்ட் பாக்ஸில் பல பேர் கேட்ட ஒரு ரிக்வெஸ்ட். அதாவது நாங்கள் இன்டர்வியூஸ் போகிறோம், அதில் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அந்த டாபிக்ஸில் ஏதாவது வீடியோஸ் போட முடியுமா? ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி நம்ம இன்டர்வியூஸில் பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அதுக்கான ஒரு பதில் இந்த வீடியோ. பெரும்பாலும் நம்ம மேனேஜர்ஸ் கேட்கக்கூடிய முதல் கேள்வி இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மூடை செக் பண்ணுறதுக்காக, நம்ம பாசிட்டிவ் தாட்டோடு இருக்கிறோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, ஹலோ, ஹவ் ஆர் யூ டுடே? இன்றைக்கி நீங்கள் இன்டர்வியூ வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, என்னுடைய நாள் எப்படி இருந்தது? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். நல்ல கம்ஃபர்டபுளாக இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க, வேறு எதையும் யோசிக்காதீங்க. அண்ட் அந்த ஆன்சரை ரொம்ப அழகான ஸ்மைலோடு கொடுக்கலாம். நீங்கள் ஆன்சர் எப்படி கொடுக்கலாம்? இட்ஸ் குட், டுடே இஸ் குட் டே ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அண்ட் இஃப் எனி ட்ரபிள் டூரிங் த டே, அன்னைக்கு நீங்கள் ஏதாவது சிரமங்களை சந்திச்சிருந்தாலும் சரி, பட் அதை நீங்கள் பாசிட்டிவான வழியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். எஸ் ஐ க்ரோஸ்டு மெனி ஸ்ட்ரகிள்ஸ், பட் ஐ வில் கம் ஓவர் தேட், அதை தாண்டி என்னால் வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் தாட்டை நீங்கள் கொடுக்கணும். ஃபார்மலாக எப்படி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம்? I am very well today, sir. இன்னைக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். Thank you. ரொம்ப நன்றி இந்த க்வெஸ்சன் கேட்டதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மலாக முடிச்சுக்கலாம். மோர் தேன் த லாங்குவேஜ், நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாடி லாங்குவேஜ். நம்ம எப்படி நிதானமாக இருந்து பொறுமையாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு அதுக்கு ஆன்சர் பண்ணுறோமோ அதில் தான் நம்மளுடைய சக்ஸஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு ஃபார்மலான க்வெஸ்சன்ஸ், பட் நிறைய பேருடைய ஜாபையே இந்த க்வெஸ்சன் தான் டிசைட் பண்ணும். இந்த க்வெஸ்சனில் மட்டும் நாம் நல்ல ஆன்சர் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் க்வெஸ்சனை பற்றி பயப்படவே தேவையில்லை, ஜாப் கன்ஃபார்ம்டாக கிடைக்கும். தட்ஸ் அ க்வெஸ்சன், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உன்னை பற்றி அல்லது உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ இதில் தான் நம்மளுடைய வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், நம்மளுடைய சின்ன லாங்குவேஜ் நாலேஜ் எல்லாத்தையும் அந்த ஹெச்ஆர் புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அல்லது இன்ட்ரொடியூஸ் யுவர் செல்ஃபில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஏரியா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட். ஃபஸ்ட்டு நம்மளை பற்றி சொல்லணும், அப்புறம் எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் அண்ட் நம்மளுடைய ஃபேமிலி அண்ட் லொக்கேஷன் அண்ட் அபவுட் அவர் ஹாபீஸ் டூ. நம்ம என்னெல்லாம் நேரப்போக்கு வச்சுருக்குறோன்னு வரைக்கும் சொல்லணும், பட் இதில் நீங்கள் கொஞ்சம் பொய்யும் கலந்து சொல்லலாம். டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்சர் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு ஒரு க்ரீட்டிங் கொடுக்கணும். குட் மார்னிங் சார் ஆர் மேம், அண்ட் இட்ஸ் மை ப்ளஷர் டு இன்ட்ரொடியூஸ் மை செல்ஃப். அதாவது அவங்க என்ன க்வெஸ்சன் கேட்டாங்களோ அதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோமா? உண்மையாக அப்படி இருக்காது, இருந்தாலும் ஒரு சின்ன பொய் தான். இட் மை ப்ளஷர், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது டு இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப், என்னை பற்றி உங்களுக்கு அறிமுகம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எஸ் இப்போ நான் என்னை பற்றி சொல்ல போகிறேன். என்ன? ஐ ஆம் நவீன் ஃப்ரம் டோலக்பூர். நான் நவீன், எங்கேருந்து வரேன்? ஃப்ரம் டோலக்பூர். உங்களுடைய ஊர் ஏதோ அது போட்டுக்கணும். ஐ ஆம் ஷிவா ஃப்ரம் கன்னியாகுமரி. ஐ ஆம் பார்த்தி ஃப்ரம் சென்னை. அண்ட் which is a small village in Dora district. And in the Dolakpurங்கிறது எது? Dora districtல இருக்கக்கூடிய ஒரு சின்ன village. And Tamil Nadu அப்படிங்கிற நேமையும் நான் சேர்த்துக்கிறேன். And if நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்டர்வியூ ஒரு நேஷ்னல் லெவலில் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் அந்த பேட்டர்னை மாற்றிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஊரை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ வி கேன் மென்ஷன் த சிட்டி அண்ட் த ஸ்டேட். I am from Chennai, Tamil Nadu. I am from Madurai, Tamil Nadu. And if நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்டர்வியூ ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்ததுன்னா, யூ ஹாவ் டு கோட் த ஸ்டேட் அண்ட் த நேம் ஆஃப் த கண்ட்ரி. ஐ ஆம் ஃப்ரம் தமிழ்நாடு, இந்தியா. ஆர் எல்ஸ் யூ கேன் கோட் த கண்ட்ரி இட்செல்ஃப்.
am from India. That's enough. And this is the masterpiece of our introducing. ஏன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் ஒரு வேலைக்கு மிகவும் முக்கியமானது. ஸோ அதை நம்ம எப்படி அவங்கள்ட்ட சொல்லலாம்? அஸ் ஃபார் அஸ் மை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இஸ் கன்சர்ன்ட். என்னப்பா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லணுமா? இதுக்கு தமிழில் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும், நம்ம தமிழில் சொல்கிறது தானே, எஸ் அஸ் ஃபார் அஸ் மை எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இஸ் கன்சர்ன்ட், என்னுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை சொல்லணும். இது பொதுவாக ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாங்கன்னா இந்த ஃபார்மெட்டை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. எந்த யூனிவர்சிட்டியில் என்னுடைய கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணேன்? பெரும்பாலும் அண்ணா யூனிவர்சிட்டி. எஸ் மை ஸ்ட்ரீம் இஸ் மெக்கானிக்கல், என்னுடைய ஏரியா இது மெக்கானிக்கல். இப்போ நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை சார்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா, ஐ கம்ப்ளீட்டட் மை கிராஜுவேஷன் இன் ஸோ அண்ட் ஸோ யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் ஆர் மதுரை காமராஜ் ஆர் எனி அதர் யூனிவர்சிட்டிஸ். அண்ட் மை ஸ்ட்ரீம் இஸ் லிட்ரேச்சர் அண்ட் மை ஸ்ட்ரீம் இஸ் ஃபிசிக்ஸ். இப்படி நாம் எதை சார்ந்து படிச்சிருக்கோமோ அதை சொல்லி நாம் ஈஸியாக முடிச்சுக்கலாம். அடுத்தபடியாக நாம் பேச வேண்டியது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை பற்றி. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன? மை ஸ்ட்ரென்த் ஆர் மை ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது சொன்ன இல்லையா, ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு நிறைய பொய்கள் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும், நம்ம லேசி பர்சன்ஸாக இருப்போம், அண்ட் எந்த வேலையும் நம்ம இது வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டோம். பட் நம்மளை நாமே கொஞ்சம் உயர்த்தி சொல்லித்தான் ஆகணும், இல்லைன்னா வேலை தரமாட்டாங்க. ஸோ மை ஸ்ட்ரென்த் ஆர் மை ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர் அண்ட் அட்ஜஸ்டிங் இன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ், எந்த விதமான சூழ்நிலைக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளெக்சிபிளாக போவேன். இப்படியெல்லாம் ப்ராமிஸ் பண்ணி போகக்கூடிய ஒர்க்கர் தான் நாளைக்கு சம்பளத்தில் பிரச்சனை வந்தால் போராட்டமும் பண்ணுவான். சரி, அடுத்ததை நாம் என்ன சொல்லணும்? பீயிங் எ ஃப்ரெஷர். இது முதல் தடவை பீயிங் எ ஃப்ரெஷராக போகக்கூடியவங்களுக்கு மட்டும், மற்றவங்க இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. பீயிங் எ ஃப்ரெஷர், ஐ ஹாவ் அ பேர்னிங் டிசையர். ஒரு ஃப்ரெஷராக, ஒரு புதுமுகமாக என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேர்னிங் டிசையர், உள்ளே எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசை, ஒரு கனவு இருக்குது. பேர்னிங் மீன்ஸ் எரியிறது, இங்கே கொழுந்து விட்டு எரியுது. டிசைர் டு ஒர்க் இன் ஆர்கனைசேஷன், ஒரு வெறியோடு இருக்கிறேன் உங்களுடைய ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு, அவ்வளோ ஒரு வெறியோடு இருக்கிறேன். வேர் ஐ கேன் டேக் நியூ சேலஞ்சஸ், அங்கே நான் புதிய சவால்களை சந்திக்க ரெடி. அண்ட் க்ரோ அலாங் வித் த கம்பெனிஸ் க்ரோத், நான் கம்பெனியையும் வளர்க்க போகிறேன், அந்த வளர்ச்சியோடு நானுமே வளர்ந்துப்பேன் அப்படின்னு சின்ன சின்ன பிட்டிகளெல்லாம் போட்டு எப்படியாவது வேலையை வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி மானே தேனே அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம சென்டென்ஸ்க்குள்ளே நிறைய வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு நாம் சொல்ல வேண்டிய விஷயம் நம்மளுடைய ஃபேமிலி பற்றினது. எஸ், நீங்கள் இப்படியே இந்த சென்டென்ஸை தொடங்கலாம். ஷேரிங் அபவுட் மை ஃபேமிலி பேக்ரவுண்ட், வி ஆர் 3 மெம்பர் இன்க்ளூடிங் மீ. என்னையும் சேர்த்து 3 பேர் எங்கள் குடும்பத்தில், எத்தனை பேரோ அதை நீங்கள் மாற்றி சொல்லிக்கலாம். அண்ட் மை ஃபாதர் இஸ் அ எக்ஸ்சர்வீஸ் மேன். My father is an ex-service man and my mother is homemaker. நிறைய பேர் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற யூசேஜ் இன்னும் பண்ணிகிட்ருக்கோம். அது மிகவும் தவறான ஒரு யூசேஜ். இனி நாம் ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹோம் மேக்கர் அப்படிங்கிறத சொல்லி பழகுவோம். ஏன்னா ஹவுஸில் ஒரு ஒய்ஃபாக இருக்கிறது மட்டும் அம்மாவுடைய வேலை இல்லை, அதை தவிர்த்து நம்ம வீட்டையே புதுசாக உருவாக்கக்கூடியவங்க, எல்லா வீட்டையும் உருவாக்கக்கூடியவங்க அம்மாக்கள் தான். ஸோ ஹோம் மேக்கர். And last but not the least is me. கடைசியாக நான் தான் சார், மீதி யாரும் எங்கள் வீட்டில் இல்லை. And finally, that's all about myself. என்னை பற்றி எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோ. அதோடு நீங்கள் என்ன முடிச்சுக்கலாம்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபை சிம்பிளாக முடிச்சுக்கலாம். அண்ட் இதில் ஏகப்பட்ட ஃபார்மட்ஸ் இருக்குது, நிறைய வேல நாம் இதை ப்ரெசன்ட் பண்ண முடியும். ஒரு ஈஸியஸ்ட் வே, அது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு புரியக்கூடிய வேலை இது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் இதே போல் ஏதாவது கான்செப்டில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டனா கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.